மே 18 முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை நினைவுகூறும் முகமாக தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தமிழின படுகொலையை சித்தரிக்கும் ஊர்தி பயணமாக நேற்றைய நாள் 15 ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாண மாவட்டத்திலே தமிழ் தேசிய முன்னணியால் ஒரு ஊர்தி பயணம் ஒழுங்கமைக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை வாரத்துடைய 4வது நாளாக இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஏற்பாட்டிலே இந்த இனப்படுகொலையை அடையாளப்படுத்தி ஒரு ஊர்தி ஒன்றை தயார்படுத்தி நாங்கள் யாழ் குடாநாட்டு முழுதுக்கும் இந்த ஊர்தியை கொண்டு சென்று இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை முடித்துவிட்டு நாளைக்கு மன்னாரில் இருந்து அடுத்த நாள் வவுனியாக இந்த முல்லைத்தீவுக்கு இந்த ஊர்தி செல்ல இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு கிராமமாக இந்த ஊர்தியை கொண்டு சென்று மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு நாங்கள் இந்த பணியை மேற்கொண்டிருக்கின்றோம். யூதர்களுடைய இனப்படுகொலை எப்படி இன்றைக்கு உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டலாக இருக்கின்றதோ இந்த நூற்றாண்டிலே 1வது இனப்படுகொலையாக ஈழத்தமிழ் இனத்துடைய அந்த இனப்படுகொலை உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டலாக நாங்கள் நிலைநாட்டியே ஆக வேண்டும். அதை நூடாக தமிழ் தேசத்துக்கு தேவைப்படுகின்ற சரியான நீதியை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த செயல்பாடுகள் வளர வேணும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் இந்த விழிப்புணர்வு நடவடிக்கையிலே தொடர்ந்து செய்ய இருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய உலகத் தமிழர்கள் அந்த எந்தெந்த நாடுகளில் வாழ்கிறார்களோ அந்த நாடுகளிலே இந்த இனப்படுகொலை சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்தந்த நாட்டினுடைய மக்களுக்கு அரசுகளுக்கும் இந்த உண்மை நிலைமைகளை அம்பலப்படுத்தி இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசினுடைய உண்மையான முகமூடி கிளி தெரியப்பட்டு உண்மையான முகம் தெரியக்கூடிய ஒரு நிலையிலே நாங்கள் இந்த பணியை செய்தே ஆக வேண்டும் என்று அதுதான் நாங்கள் இந்த உயிர் அழிந்த நம்முடைய உறவுகளுக்கு செய்யக்கூடிய சிறந்த அஞ்சலியாக நாங்கள் கருதி அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளவில்லை. யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பித்த இந்த ஊர்தி பயணமானது நெல்லியடி, பல்பட்டுத்துறை, பருத்தித்துறை போன்ற பல இடங்களுக்கு நேற்றைய நாளில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினரால் எடுத்துச் செல்லப்பட்டது. தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பரம், அதன் நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வராசா கஜேந்திரன் இன்னும் பல முக்கியமான உறுப்பினர்களும் பொதுமக்களும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தார்கள். இன்றைய நாளில் மன்னார் மாவட்டத்திலிருந்து தொடர்ச்சியாக ஏனைய இடங்களுக்கும் இந்த ஊர்தி பவனி தொடரும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அறிவித்திருக்கிறது. Thank you.
முன்னால்